அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பத்து ஃப்ரைடே ஹிந்து முக்கியமான நியூஸ் செலக்ஷன் பார்த்துலாம் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற கவர்மெண்ட் வாட்சிங் டபிள்யூஹெச்ஓ அலர்ட் ஆன் ஏர் ஸ்ப்ரெட் ஆஃப் ஆஃப்ட் வைரஸ் அதாவது இப் இது வரைக்கும் வந்து கொரோனா ஃபொமேட்ஸ் மூலியமாக தான் பரவுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐ மீன் ட்ராப்லெட் மூலியமாக ஒரு கொரோனா நோயாளி அவர் வந்து இருமுனாலோ தும்பு வெளிப்படுற அந்த சளித்தொழிகள் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து எந்த பொருள் படுதோ அந்த இருந்து மற்றவங்களுக்கு பரவுது அப்படின்ற மாதிரிலாம் இதுவரைக்கும் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி கண்டாமினேட்டான பொருள்கள் எல்லாமே ஃபொமேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தில் சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஏர்பானாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள்லாம் தெரிவிக்குது ஒருவேளை ஏர்பானா வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஆகிடும் இப்போ இருக்கிறத விட நிலைமை வந்து ரொம்ப மோசமானதாகிடும் ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து இதை பார்த்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்தியா சியின் க்ரீன் ஷூட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிவைவல் சேஸ் பிஎம்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ க்ரீன் ஷூட்ஸ் அப்படின்னா பசுந்து தளிர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம் தளிர்கள் தொழில்கள் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் தான் வந்து பார்த்தோன்னா தொழிற்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியன்னு கண்ணாமே அதுவும் மிக முக்கியமாக வி ஆர் லேயிங் ஏ ரெட் கார்பர் ஃபார் குளோபல் கம்பெனிஸ் இருக்குது அப்போது ஒரு பக்கம் வந்து என்னென்னா ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற ஒரு கம்பெனி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி பிஎம் சொல்லியிருக்காரு அப்போ இது வந்து கான்ட்ராக்டிக்டரியா தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி மெயின்ஸில் வந்து கொஷின் வந்து வரலாம் ஸோ இது வந்து ஃபிலிம்ஸ் ஓரின்ட்டாக இருந்தாலும் பட் மெயின்ஸில் இந்த மாதிரி உங்களோட புரிதல் திறனை வந்து வள கேட்குறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கொஷின் கேட்கலாம் ஸோ இதையும் நம்ம படிச்சுக்கணும் அடுத்து நெருடைய எடிட்டோரியல் அதில் வந்து ஓவிங் அப் டு கிரிமினைசேஷன் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ குற்றமயம் மாதல் அதாவது அரசியல் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அரசியல் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு படிக்கணும் அதை வந்து மெயின்ஸில் வந்து இப்ப சொல்லி தனியாக ஒரு இது இருக்குது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கவர்னன்ஸ் பகுதியில் ஸோ அதுக்கு சம்மந்தமான ஒரு நியூஸ் தான் அது ரொம்பவே முக்கியம் ஸோ முழுசாகவே நம்ம படித்து வச்சுக்கலாம் அரசியலில் வந்துட்டு ஐ மீன் அரசாங்கத்தில் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் வந்து வர்றதை வந்து எப்படி தவிர்க்கலாம் எலெக்ஷன் மூலியமாக அவங்க வந்து செலக்ட் ஆகி ஒரு வேலை வர்றாங்க அப்படின்னா அவங்கள எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் அது முழுக்கவே முக்கியம் படிச்சுக்கணும் அடுத்தது பேஜ் நம்பர் செவனில் ஈஸ் இன்டர்நெட் ஃப்ரீடம் பீயிங் சாக்ரிஃபைஸ்டு ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்புக்காக நம்மளோட இன்டர்நெட் ஃப்ரீடம் வந்து பறிக்கப்படுதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சரில் வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பேசிஸில் தான் வந்து ஆன்சர் இருக்குது கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படி இதில் முழுசாகவே நம்ம படிச்சுக்கலாம் இதில் வந்து அந்த ஐடி ஆக்ட் இது இதோட பேக்ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஐடி ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக கவர் பண்ணப்பட்ட சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றிலாம் தெரியணும் இதை எந்த ப்ரொவிஷன்ஸில் இதை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நம்ம வந்து ஃபிலிம்ஸ் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கணும் மெயின்ஸ் ஓரியன்டாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து வெப்சைட்ஸை வந்துட்டு தடை பண்ணுறதுன்றது இன்டர்நெட் சுதந்திரத்தை பாதிக்காதா ஒருவேளை அப்படி தடை பண்ணாலும் வந்து அதை வந்து நிலைச்சிருக்கு அந்த தடையை வந்து நீட்டிச்சிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து வரலாம் அது சம்மந்தமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் தயாராகிக்கணும் அடுத்தது பேஜ் நம்பர் நைன் அதில் வந்து லெஃப்டில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க இந்தியா சைனா டிப்ளமாஸ் டு மீட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எல்ஏசி டாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கலாம் எப்போயும் போல தான் என்னென்ன அதாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னென்ன மட்டங்களில் வந்து பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கலாம் மிலிட்ரி கமாண்டராக அல்லது வந்து பிரசிடென்ட் டூ ப்ரைம் மினிஸ்டராக அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் பேச்சுவார்த்தை முடிவில் என்னென்ன முடிவுகள் ஐ மீன் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன முடிவுகள் எட்டப்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது பேஜ் நம்பர் டென்னில் வரக்கூடிய ஒரு நியூஸ் மைக்ரன்ட்ஸ் ரிட்டர்னிங் டு சிட்டிஸ் டு ரீக்ளைம் ஜாப்ஸ்ன்றிருக்கிற இந்த இதை நம்ம வாட்ச் பண்ணிக்கணும் மைக்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனவங்க மறுபடியும் திரும்பி வர்றதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இது வந்து ஒரு சொசைட்டி எஸ்ஏ சம்மந்தமாக எழுதுறதுக்கு இதை வாட்ச் பண்ணிக்கணும் அடுத்தது கவர்மெண்ட் நோட்டு பேசி டிராஃப்ட் ரூல்ஸ் ஆன் வேஜஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் வேஜஸ் ஆக்ட்டு வரட்டும் ஐ மீன் அந்த ரூல்ஸ் வந்து வரட்டும் அதுக்கப்புறம் அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அதில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது பேஜ் நம்பர் லெவன் அதில் வந்து இந்தியா டுடே கால ஆன் ஆஸ்திரேலியாஸ் இன்க்ளூஷன் மலபார் எக்ஸசைஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த மலபார் எக்ஸசைஸ்னால் இது வரைக்கும் யூஎஸ் கூட தான் வந்து இருந்தாங்க இப்போ ஆஸ்திரேலியாவையும் வந்து கூப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது அந்த எக்ஸசைஸ் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அதாவது போர் ஒத்திக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது ஃபோர்டீன்த் பேஜ் வேர்ல்டு பேஜ் டப்ள்யூஹெச்ஓ செட்ஸ் அப் பேனல் டு ப்ரோபு ப்ரோப் இட்ஸ் வைரஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து இந்த டபிள்யூஹெச்ஓட பேனலோட ஹெட் யார் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் இந்த பேனலுக்கான அசைன் பண்ணப்பட்ட டாஸ்க் என்ன இவங்க எதை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இவங்களோட ஒர்க் என்ன இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அதை வந்து பார்த்துக்கலாம் இதோட இன்றைக்கி நியூஸ் பேப்பர் சல்யூஷன் வந்து முடியுது மற்றும் ஒரு நியூஸ் பேப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி